புலம்பெயர்வாழ் இலங்கையர்களிடம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. கொழும்பில் போராட்டக்காரர்களுக்கு வழங்கப்படும் பிரியாணி. காலிமுகத்திடலில் போராட்டக்களம் பிக்குகள் குழுவும் கைகோர்ப்பு. ஜனநாயகத்திற்காக வீதியில் இறங்கியுள்ள இளைஞர்களை அரசாங்கம் மதிக்கவில்லை. சஜித் பிரேமதாச. கோடபாய அரசுக்கு எதிராக தாயும் மகளும் தனித்து போராட்டம். போராட்டக்களத்தில் புத்தாண்டு விளையாட்டுகள். 5வது நாளாகவும் தொடர்கிறது காலிமுகத்திடல் போராட்டம். அமைச்சின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. 2 மடங்காக அதிகரித்து மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலை. நைஜீரியாவில் பயங்கரம். கொள்ளையர்களால் 70 பேர் கொலை. உக்ரைனில் ரஷ்யா நூற்றுக்கணக்கில் டேங்கிகளை இழக்க காரணம் என்ன? வெளியானது தகவல். உங்கள் அன்பிற்குரியவர்களின் இறுதிச் சடங்குகள் மற்றும் கிரியைகளை ஏற்பாடு செய்வதற்கு யூனிட்டி பியூனல் கேர் உங்கள் கடினமான நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டவும் உதவவும். www.unitypunalcare.com புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும்போது இலங்கை வங்கி முறையை பயன்படுத்துமாறு அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கருப்பு சந்தை வர்த்தகத்தின் ஊடாக எந்தவொரு வெளிநாட்டு நாணயத்தையும் இலங்கைக்கு அனுப்பக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அரசு தலைவர் செயலகத்திற்கு முன்பாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பிரியாணி விநியோகிக்கப்பட்டுள்ளது. பார ஊர்தியில் கொண்டுவரப்பட்டு பிரியாணி விநியோகம் செய்யும் படங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. அரசு தலைவர் கோடபாய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மில்லியன் ஆர்ப்பாட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள இது 4வது நாளாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு தலைவர் கோடபாய மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் மைதானத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை அமரபுர பீடத்தின் பிரதான சங்கநாயக்க கடமையாற்றும் ஒமல்பே சோபித தேரரும் கலந்து கொண்டிருந்தார். வணக்கத்திற்குரிய ஒமல்பே சோபித தேரர் நேற்று பிக்குகள் குழுவுடன் போராட்ட இடத்திற்கு வருகை தந்து நாட்டு மக்களுடன் தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். மகாநாயக்க தேரர்களினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தேரர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மகாநாயக்க தேரர்களின் முன்மொழிவுகளில் புதிய அரசாங்கம் மற்றும் பிரதமரை நியமித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கியுள்ளன. அரசு தலைவர் செயலக நுழைவாயிலில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களிடமே தமது கோரிக்கைகள் அடங்கிய மறு ஒன்றை பிக்குகள் குழுவினர் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகத்திற்காக இளைஞர்கள் வீதியில் இறங்கியுள்ளார்கள். ஆனால் அவர்களின் போராட்டத்தை அரசாங்கம் மதிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை நிலைநாட்டவே நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர முன்வந்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த அரசாங்கம் இராணுவத்தினரை பாதுகாப்பதாக கூறினாலும் யுத்தத்தில் வெற்றி பெற்ற பொன்சேகா உள்ளிட்டவர்களை பழிவாங்கியது ஜார் என்பது அனைவர் மறைந்ததே என்றும் அவர் கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது 19வது திருத்தத்தை கொண்டு வருவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு அரசு தலைவர் முறைமையை ஒழிப்பது போன்ற தீர்மானத்தை எடுக்க தயங்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமகால அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. தலைநகர் கொழும்பு மட்டுமன்றி நாட்டின் பல பகுதிகளில் கோகோங்கோட்டா போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் களுத்துறையில் நடந்த போராட்டம் ஒன்று பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. களுத்துறை பாலத்தில் தாயும் மகளும் மட்டும் போராட்டத்தை முன்னெடுத்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. கூட்டமில்லாத போதும் குறித்த இருவரும் தமது எதிர்ப்பை காட்டுவதற்காக பிரதான வீதியில் நின்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளமை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நாடு முழுவதும் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் காலிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களும் சித்திரை புத்தாண்டு விளையாட்டுகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு காலிமுகத்திடலில் அரசு தலைவர் கோடபாய ராஜபக்ச மற்றும் அவரது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 5வது நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மழை வெயில் பாராது இளைஞர்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அந்த பகுதிக்கு கோட்டா கோகம என பெயர் சூட்டி இன்றுடன் 5வது நாளாக காலிமுகத்திடலில் போராடி வருகின்றனர். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் நேற்று இரவு புத்தாண்டு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்துள்ளனர். இதேவேளை இலங்கையில் மாத்திரமல்லாமல் சர்வதேசம் முழுவதும் இலங்கை அரசு தலைவருக்கு எதிராக பொதுமக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். வரலாறு காணாத இந்த மக்களின் எழுச்சி இலங்கை அரசியலில் பாரிய மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது. அமைச்சர்கள் இல்லாவிட்டாலும் தமது கடமைகளை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு அனைத்து அமைச்சு செயலாளர்களுக்கும் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி மாளிகை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை மற்றும் அரசு அமைச்சர்களின் செயலாளர்களுடனான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொதுச் சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ இது குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடுகையில்,
எரிவாயு, எரிபொருள், மின்சாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்கும் வகையில் அரசு சேவையை எவ்வித இடையூறுமின்றி பேணுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் என்.எச்.எம். ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடி நிலையிலும் அரசு சேவையை பேணுவதற்கு அனைத்து செயலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி செயலாளர்கள் தொடர்ந்தும் தமது ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். சந்தைகளில் நேற்றைய தினம் மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலை சராசரி விலையை விடவும் 2 மடங்காக அதிகமாக காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய 1 கிலோ போஞ்சி 315 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 215 ரூபாயாகவும், கத்தரிக்காய் 1 கிலோ 265 ரூபாயாகவும், சிவப்பு வெங்காயம் கிலோ 325 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 295 ரூபாவாகவும் விலை அதிகரித்துள்ளது. வேலியகொட மீன் சந்தையில் நேற்றைய தினம் மீன்களின் விலை பாரிய அளவு அதிகரித்து காணப்படுகின்றது. இதற்கமைய 1 கிலோகிராம் கொப்பரா 1600 ரூபாயாகவும், தோரா 1 கிலோ 2000 ரூபாயாகவும், தலபத் 1 கிலோ 1250 ரூபாயாகவும், பலையா 1 கிலோ 550 ரூபாயாகவும், சாலையா 1 கிலோ 280 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் மத்திய மாகாணமான பிளாடியூவில் உள்ள 4 கிராமங்களுக்குள் நள்ளிரவில் ஆயுதங்களுடன் சென்ற கொள்ளைக்குழுவினர் நடாத்திய தாக்குதல்களில் 70 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஒன்றுளிகளில் சென்று 100க்கும் மேற்பட்ட கொள்ளையர்களே இந்த கொலைகளை புரிந்துள்ளனர். வீடுகளில் இருந்த பெண்கள், சிறுவர்கள் உட்பட அனைவரையும் வீதிக்கு இழுத்து வந்து அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பின்னர் வீடுகளில் இருந்த பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு வீடுகளுக்கு தீ வைத்துள்ளனர். இந்த கொடூர தாக்குதலின் பின்னர் பல கிராம மக்கள் கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்னரும் நைஜீரியாவின் கதுனா மாகாணத்தில் பயணிகள் தொடர்வந்தை வழிமறித்து துப்பாக்கிச்சூடு நடாத்திய கொள்ளைக்குழுவினர் 8 பேரை கொலை செய்துவிட்டு ஏராளமான பயணிகளை கடத்தி சென்றது நினைவு கூறத்தக்கது. உக்ரைன் மீதான படையெடுப்பில் ஈடுபட்டு வரும் ரஷ்ய படைகள் சற்றும் எதிர்பாராத வகையில் போர்க்களத்தில் தமது 100க்கும் மேற்பட்ட டேங்கிகளை இழந்துள்ளன. இவ்வாறு பெருமளவு டேங்கிகளை ரஷ்யா இழப்பதற்கு என்ன காரணம் என்பது தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி மேற்கத்திய நாடுகளுக்கு உக்ரைனுக்கு வழங்கிய மேம்பட்ட டேங்கி எதிர்ப்பு ஆயுதங்கள் மற்றும் ரஷ்யா அதன் டேங்கிகளை மோசமாக பயன்படுத்தியதால் மட்டுமே இந்த இழப்புகள் நேர்ந்துள்ளதாக இராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றனர்.